இன்னைக்கு தேதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் காலையில எந்திரிச்ச உடனே என்ன இன்னைக்கு அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன் வந்து இருக்கு. இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, கேவி ஆனந்த் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு சில பெரிய நடிகர்களுக்கு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர்களை கொடுத்த, இதுவரையும் அவங்க பண்ணாத ரோல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க கேரியர்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்த கேவி ஆனந்த் சார் இன்னைக்கு காலையில விடியற் காலையில 3 மணிக்கு வந்து காலமாயிருக்காரு. எஸ் உங்களால நம்ப முடியாது மேபி போயிட்டு இருக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா. வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் நயன் படத்துல சூர்யா சார் வச்சு அவர் பண்ண அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி டெபியூ டைரக்டர் மூவி அப்படின்னு நினைப்போம். பட் இல்ல, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, 2005 கனா கண்டேன் அப்படின்ற படத்தை ஸ்ரீகாந்த் சார் வச்சு அவர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அந்த படத்தை, அதான் அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. அதை தாண்டி தெலுங்குல மலையாளம்ல எல்லாம் கூட அவர் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபரா வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. லைம் லைட்ல வந்து அவர் நல்லா தெரிய ஆரம்பிச்சது இந்த அயன் படத்துல இருந்துதான். சூர்யாவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு படமா அது வந்து அமைஞ்சது. ரொம்ப அதிர்ச்சியில வந்து அவங்க அவரும் சூர்யா சாரும் அவங்க ஃபேமிலியும் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் பார்த்தேன் காலையில. ரொம்ப கஷ்டமா இருக்கு, லைக் நல்ல ஒரு சில ஆட்களை வந்து தொடர்ந்து ஒரு போன வருஷத்துல இருந்து நல்ல நல்ல ஆட்களை பெரிய பெரிய படைப்பாளிகளை நம்ம வந்து இழந்துகிட்டே வரோம் அப்படிங்கறதுதான் வந்து உண்மை. இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சின்ன ஏஜ்ல வந்து அவர் வந்து போயிருக்க வேணாம் கேவி ஆனந்த் சார். இன்னைக்கு காலையில 3 மணிக்கு ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து இறந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு இடத்துல பார்த்தேன். அண்ட் இன்னொரு ஒரு சிலர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து அவர் வந்து இதாக இருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து பதிவு பண்றாங்க. நாட்கள் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு, நாளைக்கு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாம ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தி நிறைய பிரச்சனைகள், இதுல நல்ல நல்ல மனிதர்களும் நம்ம வந்து இலக்க நேரிட்டு இருக்கு. ஸோ அவரோட குடும்பத்துக்கு எல்லா சக்தியும் வந்து கடவுள் கொடுக்கணும். அந்த இந்த பர்த்தத்துல இருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு கடவுள் தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா சக்தியும் கொடுக்கணும். அண்ட் நான் வந்து அந்த அவங்களோட துக்கத்துல நம்மளும் வந்து பங்கேற்கிறோம் அப்படிங்கறத வந்து இந்த காணொலி மூலமா நம்ம வந்து பதிவு பண்றோம். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் வந்து எவ்வளோ எவ்வளோ படைப்புகள் படைச்சிருக்காரு. அவர் நல்லா வாழ்ந்தாரு. ரொம்ப காமான ஒரு பர்சன், அதிகமாக கூட அவர் பேச மாட்டாரு. ரொம்ப அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் நான். 2020 வந்து ஒரு மாதிரி ட்ரைலர் மாதிரி தான் போல, 2021 தான் வந்து மெயின் பிக்சர் போல. என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருந்தது. அவரோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்றது நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்க. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.